வந்து விஜய் பாக்குறதுக்கு ஒரு ரிச் மேனா அந்த மாதிரி ஒரு போஸ்ட் எல்லாம் வந்துச்சு. மங்காத்தா ஃபீல்ஸ் வருது எனக்கு, அந்த ஒரு வில்லனிசம் மாதிரி தெரியுது. ஸ்டன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, ஸோ ஸ்டன்ஸ் பெட்டரா இருக்கும்ன்றது ஃபீல் பண்றேன். ரெக்கார்ட் பிரேக்கிங்னா வாரிசு தான் பண்ணுவோம். துணிவு வாரிசு ரெண்டு படம் வரப்போது, படத்துக்கு முன்னாடி ட்ரெய்லருக்கு ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. நீங்க எந்த படத்தோட ட்ரெய்லருக்கு பயங்கரமா வெயிட் பண்றீங்க? நான் வந்து துணிவுக்கு வெயிட் பண்றேன். ஏன், எதனால? துணிவுல வந்து பேங்க் ராபரி சொல்றாங்க, நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. வாரிசு வந்து ஃபேமிலி தானே, ஸோ துணிவு கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்கு. விஜய் வாரிசு. பேசிக்கலி ஐம் ஃப்ரம் கேரளா, பட் ஐம் எ விஜய் ஃபேன், பட் ஐ லவ் அஜித் டூ, பட் வெயிட்டிங் ஃபார் விஜய் ஃபேன் ஜாலி. துணிவு. ஏன், எதனால? ஏன்னா எனக்கு அஜித் குமார் ரொம்ப பிடிக்கும். ஸோ என் லுக்கை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, தெரியுதா? ஓகே, அதனால் அதை பார்த்து தான் நான் ஃபஸ்ட் லுக்கை பார்த்தேன். வச்சேன் துணிவு படம். ஏன் துணிவு? வாரிசு ரொம்ப ரொமான்டிக் காமெடி அந்த மாதிரி தான் சோஃபார் ஃபஸ்ட் லுக்லாம் பார்க்கறதுக்கு. துணிவு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸே வந்து ஆக்ஷன் படம்னு எதிர்பார்க்குறோம். ஸோ ஆக்ஷன் படம்ங்கிறனால துணிவு. நான் துணிவோடது தான் ப்ரோ. ஏகேயோட லுக்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. இப்போ வரைக்கும் பார்த்ததுக்காக லைக் மல்டி ஜோனர் ஃபிலிம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏகே வந்து மங்காத்தா மாதிரி ஒரு மூவியாக பண்ணியிருப்பாருன்னு தோணுது. ஸோ அதுக்காக ரெண்டு ட்ரெய்லர் தான் ப்ரோ. பட் நேற்று துணிவோட போஸ்டர் வந்திருக்கனால துணிவு ட்ரெய்லருக்காக வெயிட் பண்ணுறோம். சிலாக ஒரு ட்ரெய்லர் வெயிட் பண்ணுவீங்களா கண்டிப்பாக? அது எந்த ட்ரெய்லர்? அதான் துணிவு. எப்படிப்பட்ட ட்ரெய்லராக இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? ஆக்ஷன் பேஸ்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். எளிமையில் பைக் ரேஸ் பார்த்தோம், அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வேறு எதுவும் பெருசாக இருக்கும். வாரிஸ் தான் ப்ரோ. ஏன் வாரிஸ்? அவர் தளபதி ப்ரோ. அதான் அவராக எத்தையும் மஜா வெரியன் சார். இந்த மாதிரி ட்ரெய்லராக இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? மாசாக இருக்கும், மஜாவாக இருக்கும், எல்லாம் 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 அடிச்சுன்னு வரைக்கும். பட் நிறைய பேர் வழக்கமான ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. எவன் எல்லாத்தையும் தட்டி விடுவான். என் தளபதி படம் வந்தாவே மாசாக இருக்கும் எப்பயும். வாரிசு தான் கொஞ்சம் லுக்கு கொஞ்சம் ரீசெண்டாக, ப்ளஸ் வந்து இந்த சர்க்கார் லுக் மாதிரி இருக்கு கொஞ்சம். மேபி அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் அது எல்லாமே கொஞ்சம் ஹைஜீனாக எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். துணிவு ஆல்சோ மோர் ஓவர் சேம் தான், பட் அந்த பியர்டு லுக் எல்லாம் நல்லா இருக்கு. பட் வாரிஸ் ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருக்கு. வாரிஸு. ஏன் வாரிஸ்? ரஷ்மிக்காக. பட் நிறைய பேர் இந்த பேரே கலாய்க்கிறாங்க, செட் ஆகலன்றாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனால் ரஷ்மியை பிடிக்கும் அதுக்காக. அந்த விஜய் லுக்லாம் பார்க்கும்போது என்ன மாதிரி படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? ஒரு வில்லேஜ் தீமில் ஒரு அந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் அந்த துப்பாக்கி ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேமிலி அண்ட் ஒரு மாதிரி ஜாலியாக அந்த மாதிரி. ஆக்சுவலாக நான் ரெண்டுத்தையுமே ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தல தளபதி வந்து ரெண்டு பேர் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஃபேன்ஸுக்குமே வந்துட்டு ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் அப்போல்லாம் தல தளபதிலாம் இல்லைங்க, படம் வந்துச்சா நான் பார்ப்பேன். வாரிசு துணி. ஏன் வாரிசு? வாரிசு நான் விஜய் ஃபேன். கண்டிப்பாக துணிவு தான்ண்ணா. நான் வந்து நான் சூர்யா ஃபேன் தான், பட் எனக்கு அஜித் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி தான் என்னோட லுக்கு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு மங்கா தட்டுவ மாதிரி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க. அந்த ட்ரெய்லரில் என்னென்ன எதிர்பார்க்குறீங்க? அப்படி இருக்குது, ஃபுல்லாக ஆக்ஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கன்ஸ் கேஷ் வச்சு தான் படம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லுக்கும் சூப்பராக இருக்காரு. வாரிசு ட்ரெய்லர் எப்படிப்பட்ட ட்ரெய்லராக இருக்கும்னு எதிர்பார்க்கு? வாரிசு அவ்வளோ ஒன்றும் இல்லைண்ணா, எனக்கு விஜய் பிடிக்காது சுத்தமாக. ஸோ சும்மா விஜய் இப்போ வந்து ஒரு தெலுங்கு டைரக்டரோட புதுசாக நடிக்கிறாரு, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரி மாஸ் அண்ட் கிளாஸ் பண்ற மாதிரி. வாரிசுக்கு தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஈகரா. ஏன் வாரிசு? ஏன்னா விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா ரொம்ப ஒரு ரிச்சான மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். வாரிசு தான். ஏன் வாரிஸ்? விஜய் ரொம்ப பிடிக்கும். எதனால? ஆப்வியஸ்லி அவரோட ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மூவிஸ்லாம் வந்து யூனிக்காக இருக்கும், அதனால எனக்கு விஜய் மூவி ரொம்ப பிடிக்கும். வாரிஸ் ட்ரெய்லருக்குதான். வாரிஸ். ஏன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா பொங்கல் தீபாவளி அப்போ பார்த்தீங்கன்னா விஜயோட மூவிஸ் தான் மோஸ்ட்டாக வருது. இவ்வளோ நாள் வந்து விஜயோடது நான் வந்து நல்ல மூவிஸ் வருது தான், ஆனால் லைக் என்டர்டெய்னாக இல்லைனாலும் இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். லுக்லாம் பார்த்துட்டு என்ன மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக சோஷியல் எத்திக்ஸ் பற்றி தான் இருக்கும், வேறு சரியாக தெரியல, பட் கொஞ்சம் நல்லா காமெடியாக இருக்கும்னு தெரியுது. ட்ரெய்லரில் என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க? ட்ரெய்லரில் வந்து கொஞ்சம் மங்காத்தா மொமெண்ட்ஸு அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். கேங்ஸ்டராக இருக்க மாதிரி தான் தோணுது. ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது கையில் வந்து ஒரு ஏஆர் கன்னு இருக்குது, ஒரு எஸ்எம்ஜி இருக்குது, அதனால் வேதாளம் அளவுக்கு ஹிட்டு கொடுத்தா ஓகே. ஸ்டன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டன்ஸ் பெட்டராக இருக்கும்ன்றது ஃபீல் பண்ணுறேன். ஏகே குக்குமே சூப்பராக இருந்துச்சு, ஸோ அதுக்காகவே பார்த்து. இல்லையா அந்த பைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது கண்டிப்பாக இருக்கும். ஆப்வியஸ்லி தலை அதில் பார்க்குறதுக்கு ஒரு கேங்ஸ்டர் மாதிரி தான் இருக்கு, கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருக்கும் நம்புறேன். ஸோ அதே மாதிரி எதிர்பார்க்கணும் இருக்குல்ல, இந்த சீசன்லாம் கண்டிப்பாக இருக்கும் ட்ரெய்லரில்? இல்லை அப்படிலாம் இல்லை, ஆக்சுவலாக வெயிட்டிங் அவ்வளோதான் எல்லாத்தையுமே. தலையோட லுக்கே பயங்கரமாக இருக்குது ட்ரெய்லரில் பார்த்தோன்னா. உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கு? தெரில, ஏதோ மங்காத்தா ஃபீல்ஸ் வருது எனக்கு, அந்த ஒரு வில்லனிசம் மாதிரி தெரியுது. வாரிசு ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கணும்? வாரிசு லைக் ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வாரிசு வாட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் யூஆர் எக்ஸ்பெக்ட்? இட்ஸ் ஃபேமிலி ஓரியண்டட் மூவி.
So I'm expecting like it's family related. All families can enjoy. ராஷ்மிகா அந்த ரஞ்சிதமே வைப்ல எப்படி இருந்துது உங்களுக்கு? சாமியா இருக்கு. எனக்கு ஒரு வயசு பையன் இருக்கான். அந்த பாட்டு போட்டவே நல்லா டான்ஸ் ஆடிட்டு சாப்பிட்டுருவான். அதுக்காக வந்துட்டு அந்த பாட்டு டெய்லி ஒரு 100 வாட்டியாவது அந்த சாங் போடும். காலையில நைட்டு மத்தியானம் லெவலே கிடையாது அந்த சாங்குக்கு. விஜய் தமன் முன்னாடி இருக்கலாம். வாரிசு ட்ரெய்லர் அந்த மதுரை போக்கிரி மாதிரி இருக்கும் நான் நம்புறேன். படத்துக்கு எந்த படத்துக்கு ரொம்ப எக்ஸைட்டட்? படத்துக்கு தளபதி படமும் பார்ப்பேன், ஆனா துணிவு கொஞ்சம் ஓகே. சோ ரெண்டு ட்ரெய்லரும் கண்டிப்பா வந்துரும். எந்த ட்ரெய்லர் ரெக்கார்ட் பிரேக் பண்ணனு நினைக்கிறீங்க? அது தளபதி தான் ப்ரோ. இந்த படம் கண்டிப்பா ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டா இருக்கும். பட் நிறைய பேர் அரைச்ச மாதிரி அரைக்கிறாங்க, ஃபேமிலி படம் தான் அப்படினு கலாய்க்கறாங்க. இல்ல, அதுல வந்து விஜய் பாக்கிறதுக்கு ஒரு ரிச் மேன் அந்த மாதிரி ஒரு போஸ்டர் எல்லாம் வந்துச்சு. சோ கண்டிப்பா இந்த மூவி ஃப்ளாப் ஆகாது, நல்ல மூவியா தான் இருக்கும். வாரிசு எப்படிப்பட்ட ட்ரெய்லரா வருன்னு எதிர்பார்க்கறீங்க? சுஷக் விஜயோட ஒரு கமர்ஷியல் மூவி எப்படி இருக்கும் அப்படின்னு. டைரக்டர் ஹெச் வினோத் மேல எந்த அளவுக்கு ஒரு ஹோப் இருக்கு? லாஸ்ட் டைம் அது மேபி எக்ஸ்பெரிமெண்டாக இருந்திருக்கு. அதனால நான் இது வரைக்கும் எடுத்த எகா மூவிஸும் அதை தவிர மற்ற எகாமே சூப்பராக தான் எடுத்திருக்காரு. ஸோ இது அவரோட ஒரு ஜோனுக்கு தான் இருக்கும். ராஷ்மிகா அண்ட் இவங்கெல்லாம் அந்த பேர் செட் ஆகும் நினைக்கிறீங்க? நியூ பேர்ல நல்லா தான் இருக்கும். ஸோ நியூ ஸ்டார்ட் துணிவுக்கும் பண்ணுவாங்க. முன்னெச்சரிதான் இது வந்து எல்லாருக்கும் வந்து மக்களுக்கு வந்து இது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மூவி பார்த்துட்டு அது நல்லா இருக்கும்னு வந்து அதே ட்ரோல் பண்றவங்களுக்கு அது ஒரு இதுவா தான் இருக்கும். கேரளா விஜய் ஃபேன்ஸ் ஹியூஜ். எப்படி இருக்காங்க செலிப்ரேஷன் அங்க எப்படி இருக்கு? தே வில் புட் பிக் பானர் அண்ட் ஆஸ் லைக் இன் தமிழ்நாடு இட்ஸ் எ கிரேட் ஃபெஸ்டிவல் ஃபார் தம். சோ அங்க வந்துட்டு கேரளா ஸ்டார்ஸ் கூட விஜய்க்கு ஒரு மார்க்கெட். யா, லைக் மோகன்லால் மம்முட்டி அண்ட் ஆல், விஜய், சூர்யா அண்ட் ஆல் ஹேவ். அஜித் வந்து எக்ஸ்க்ளூசிவாக சப்ஜெக்ட் ஓரியன்டட் மூவிஸ் தான் கொஞ்சம் ப்ரியாரிட்டைஸ் கொடுப்பாரு. பட் அதோட ஆடியன்ஸ் என்டையராக வேறு, விஜயோட ஆடியன்ஸ் என்டையராக வேறு. ஸோ துணிவோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஸ் யூஷுவல் அதோட லுக்கு பயங்கர ஹைப் இருக்கு. பட் மேபி அதோட ரிலேட்டட் ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அப்படி சரியா தெரியல. அது துணிவை பற்றி நான் அவ்வளோ பார்க்கல எதுவுமே. லைக் வாரிஸ் மட்டும் தான் இப்போதைக்கு சொல்லுவாங்க. ரெக்கார்ட் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது எந்த ட்ரெய்லர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? வாரிஸ். பார்த்தாலே தெரியுது போஸ்டர்ஸ், ஒரு சில போஸ்டர்ஸ் பார்த்தா இல்ல ரெண்டு பேரும் பண்ணுவாங்கதா லைக். பட் மோஸ்டா பாத்தீங்கன்னா அந்த போஸ்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா வாரிஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏகே லுக் எப்படி இருக்கு ஆக்டர் அஜித் குமார்? சூப்பர். துணிவுக்கு வெயிட் பண்றீங்களா? அது கூட. பட் மோர் தன் தட் விஜய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துறீங்க? எஸ். சோ துணிவு லுக்லாம் பாத்துறீங்க, ரெக்கார்டா இருக்காரு, அது எப்படிப்பட்ட படமா இருக்கும்? தெரியல, பார்த்தா தெரியும். மேபி ரொம்ப ஈகரா இருக்குது வாரிஸ் என் பையனுக்காகவே, அந்த சாங்குக்காகவும். போறதுக்கு ரெடியா இருக்கீங்களா நீங்க? இதே ஃபர்ஸ்ட் ஷோ போவோமான்னு தெரியல, ஆனா கண்டிப்பா போவோம். வாரிசு ட்ரெய்லர், துணிவு ட்ரெய்லர், எந்த ட்ரெய்லர் ரெக்கார்ட் பிரேக் பண்ணணும் நினைக்கிறீங்க? தலையா தளபதி? வாரிசு. வாரிசு ஏன் தளபதியாது? ஃபேன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி, ஆனால் இந்த சைடு எதிர்பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் தான் வாரிசு தான், ஏன்னா எப்போவுமே அதானே பிரேக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு வாரிசு தான் ரெக்கார்ட் பிரேக். ஏன் வாரிசு? யூஸ்வலாக வந்து வாரிசு தான் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டு இருக்கு. அந்த ட்ரெய்லர் எப்படி எதிர்பார்க்குறீங்க? அந்த ட்ரெய்லரும் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும்னு தோணுது. பட் ஒரே ஹோம்லியாக அந்த தெலுங்கு படத்தில் வர மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சு அந்த ஃபேமிலி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற படம் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்.
எனக்கே தெரியல, நீங்க உங்களை கேட்டா கூட உங்களுக்கு தெரியாதுதான் சொல்லுவீங்க. ஸோ ரெண்டு பேருமே ஃபேன்ஸ் அதிகம், பார்ப்போம் வில்சி யார் இது பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ ரெண்டு பேருமே சலிச்சவங்க கிடையாது. ஸோ பார்ப்போம் ரெண்டு படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க. ஆப்வியஸா ரெக்கார்ட் பிரேக்கிங் தெரில ப்ரோ, ஆஸ் அ ஃபேனாக சொல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸாக சொல்லணும்னா வாரிஸ் வந்து எப்படியும் ஃபேன்ஸ் வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணிடுவாங்க. ரெக்கார்ட் பிரேக்கிங்னா வாரிஸ் தான் பண்ணுவோம், பிகாஸ் விஜய் ஃபேன் பேஸ் அதிகம். பட் தென் ஐ வில் கோ வித் துணிவு தான். As usual, Vijay is down, bro. Doubt, bro. Market, our the box office hero. Box office king. இன்னும் கொஞ்சம் ஃபேன் பேஸ் அதிகமாகவே இருக்கும்ன்றதுனால வெயிட் பண்ணுறேன். ஆமாம்.